நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி இளியே ஊமை ஜனங்களடி சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே செய்வதறியாரடி என்று பாடித்தந்த பெரும்பாவலன் நமது பாட்டன் பாரதி உலவிய மண்ணில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கையே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்று பாடிய தமிழ் பேரினத்தின் புரட்சி பாவலன் பிறந்து வளர்ந்த மண்ணில் ஒரு புரட்சிகர அரசியலை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் தேர்தல் களத்திலே நிற்கிறோம். எங்கள் நிலத்தை தமிழர் நாங்களே ஆள வேண்டும் என்று நாங்கள் கேட்பதென்பது இனவெறி அல்ல, எம் இனத்தின் இறையாண்மை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கெஞ்சுவதில்லை பிறர்வா, அவர் செய் கேட்டி நிற்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். அவன் நமது தாத்தா. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளது, இது எங்களுடைய மறை வேதம் கற்பிக்குது. வள்ளுவ பெருமகனார் தந்தருடைய மறைமொழி. அலைமாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே, உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாழினை எடடா, மிக கொடியோர் செயல் அறவே, குகை வாழ் ஒரு புலியே, உயர் குணமேவிய தமிழா. பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று உறங்கி கிடந்த தமிழ் பிள்ளைகளை உசிப்பிய புரட்சி பாவலன். நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்தீட்ட அயலாராட்சி, கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம். நறுமண சோலையில் நரிபுக விடமாட்டோம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெறிகொண்டு புகும் இந்த அயலாராட்சி, வேரட்டு போயிட்டு கொட்டடா முரசம். செந்தமிழ் நாட்டில் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், உரிமை இழந்தோம், பொங்கும் தமிழ் உணர்வில் எழும் தமிழ் அரசு, போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிறார். எங்கள் முன்னோர்கள் கண்ட கனவு, சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாய கருங்குயிலே என்று கூவிய குயில் நமது புரட்சி பாவலன் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த வெந்தனல் தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்பதை
தமிழ் தேசிய அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் பொந்திடை வைத்தேன், ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுதான். அந்த அக்கினி குஞ்சுதான் எங்கள் தலைவன் பிரபாகரன். அன்புக்குரிய மக்களே, பாரதி பாடும்போது அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன். ஏன் வேறிடத்தில் வைக்கிறார், ஏன் கிளையில் வைக்கிறார், ஏன் பொந்தில் வைக்கிறான் என்றால், பொந்து எந்த மரத்தில் வரும், இத்து உத்து போய் பட்டு இன்னைக்கு நாளைக்கு சாவோமா என்று இருக்கிற, விழலாமா என்று இருக்கிற மரத்தில் தான் பொந்து விழும். அப்படி இன்னைக்கு நாளைக்கு விழுவோமா என்று இருக்கிற காங்கிரஸ், திமுக, அதிமுக இந்த கட்சிகளும் பொசுக்கி எரிக்கிற புரட்சி கனல் தான் நாம் தமிழ் பிள்ளைகள் எடுக்கிற இந்த அரசியல் புரட்சி தீ. ஒரு எங்கள் தகப்பன் நம்மாழ்வார் கற்பிக்கிறார், இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது, பேரழிவை எதிர்கொள்கிற போது, தன்னை தானே தற்காத்துக் கொள்வதற்கு புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும் என்று உருவாக்கிக் கொள்ளும் என்று. அப்படி உலகின் முதல் குடியான மூத்த குடியான தமிழ் தேசிய மக்கள், நீண்டிய வரலாற்று பெருமை கொண்ட இனத்தின் மக்கள், அழிவின் விளிம்பில் நிற்கிற போது தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொள்வதற்கு உருவாக்கிய மகன்தான் பிரபாகரன் என்ற பெருந்தலைவர். அன்பிற்குரிய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ராஜீவ் காந்தியை பற்றி நான் பேசியதற்கு வழக்கு கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் போராடுகிறார்கள். முதலில் அவர்கள் கட்சிக்கு ஒரு தலைவரை தேர்வு செய்துவிட்டு அதற்கு பிறகு தலை இல்லாத முண்டம் போல் அணைகிற ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. கைது செய்யும் போது ஐயோ அம்மா என்று அழகிற கூட்டம் அல்ல நாங்கள். பின்வாங்குவீர்களா? நான் மூக்கு பின் வேணால் வாங்குவேன், ஒழிய நான் பேசியது என்பது வரலாறு. நாங்கள் அமரர் ராஜீவ் கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று 25 ஆண்டுகளாக 28 ஆண்டுகளை தொடப்பவர்கள் பேசி வந்தோம். நீங்கள் ஏற்கன நம்பல் தமிழர்கள் கொன்று விட்டார்கள், தமிழர்கள் கொன்று விட்டார்கள் என்று எங்கள் இனம் மொத்தத்தையும் கொன்று விட்டீர்கள். செத்து 10 ஆண்டுகள் மொத்த இனமும் செத்து, பிணவாடையும் ரத்த வாடையும் இன்னும் எங்கள் சுவாசத்திலே, கதறி அழுத ஓலங்களும் கத்தலும் இன்னும் எங்கள் காதுக்குள்ளே. அன்றைக்கு எழுதி வைத்தோம், எங்கள் இன பகைவன் காங்கிரஸ், எங்கள் இன துரோகி திமுக என்று இதய சுவற்றிலே. எங்களை கொன்று குவித்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், திமுக காரர்கள், கூட நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் பாரதிய ஜனதாக்காரர்கள், அதிமுக கட்சிக்காரர்கள். அருமை பிள்ளைகளே, ஏன் இதை திரும்ப திரும்ப பேசுகிறோம், தேர்தல் களத்தில் பேசுகிறோம்? அரசியல் என்பதே அடிமை தேசிய இனத்தின் விடுதலைக்கு செய்யாது, வேற எதற்கு செய்வீர்கள்? எதற்கு செய்வீர்கள்? ஈழத்தை பற்றி பேசுகிறீர்கள், இதை பற்றி பேசுகிறீர்கள், அதை பற்றி பேசுகிறீர்கள். ஓட்டுக்காக பேசுகிறவன் தான் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று பேசுவார். நாங்கள் நாட்டுக்காக போராட வந்தவர்கள், பேச அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய இனம் தனக்கென்று ஒரு தேசம் அடைவதை தவிர, அதற்காக அரசியல் செய்வதை தவிர, ஒரு ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று உண்டா? அறிவார்ந்த பெருமக்களே, மொழி சிதைந்து அழிந்து, கலை இலக்கிய பண்பாடு அழிந்து, வழிபாடு அழிந்து, ஒரு இனமே கண்ணு முன்னாடி அழிந்து கொண்டிருக்கும் போது அதை மீட்டுருவாக்கம் செய்து, மீளெழுச்சி செய்து, கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் அதை பேசாமல் வேற எது பேசுவது? இலவச அரிசி, அண்டா குண்டா, மிக்சி கிரைண்டர், 5-10 வேட்டி சேலை, இதையா அற்ப பிச்சைக்கார அரசியல்? இதா இதுவா? இதுவா அரசியல்? நாங்கள் ஓட்டு கேட்டு வரல, எங்கள் உரிமையை கேட்டு நிற்கிறோம்.
ஓட்டா போடு, போடலைனா போ, அது போன் பிரச்சனை. காலம் அறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் கவுத்து போட்டான்னு எங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர். நாங்கள் காலம் அறிந்து கூவுகிறோம், சேவல் நாங்கள் கூவுகிறோம். எழுவதும் எழுவாது எழுவதும் மறுபடி விழுந்து உறங்குவதும் உன் வேலை. நாங்கள் கற்றுக்கொண்ட தத்துவம், படுத்து கிடந்தால் பகலும் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் எல்லா திசையும் கிழக்குதான். எதையும் படுக்க வைத்தால் பாடை, நினைத்து வைத்தால் ஏனி. நாங்கள் நினைத்து வைக்கிறந்தவர்கள், கண்ணு முன்னாடி எங்கள் இனத்தை கொன்றவர்கள். ஏன் இதை பேசுகிறோம்? என் முன்னாடி என் பக்கத்தில் திரண்டு வருகிற பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாமல் இருந்திருக்கூடாது. அழித்து ஒழிக்கப்பட்டு வீழ்ந்து விட்ட ஒரு இனம் வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு மரம் அதன் வேரிலிருந்து மொத்தமாக துளிர்த்து தலைப்பது போல வீழ்த்தப்பட்ட தேசியனத்தின் மக்கள் தன் இன வரலாற்றில் இருந்துதான் மீளெழுச்சி கொள்ளும். எவன் என் இன நண்பன், எவன் என் இன துரோகி, எவன் என் இன பகைவன் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் என்பது நம் இனத்தின் பகைவன், பாரதிய ஜனதா என்பது மாநில குலத்தின் பகைவன். ரெண்டுக்கும் பெரிய பெரிய வித்தியாசம். எல்லாரையும் எதிர்க்கிறார்கள், எவனுமே சரி கிடையாது. அதனால எதிர்க்கு மொத்த கட்சியும் சேர்ந்து ஒத்த கட்சி எது எவனை பார்த்தாலும் திட்டான். நன்றாக கழிச்சுக்கணும். என் முன்னாடி வருகிறவர்கள்லாம் யார்? 21 வயசு, 18 வயசு, 19 வயசு, 23 வயசு, 24 வயசு, 25 வயசு, 26 வயசு, 27 வயசு. ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து 28 ஆண்டுகள். ராஜீவ் காந்தி இறந்த அன்னைக்கு பிறந்தவன் முறை என் கூட இருந்தான். அவனுக்கு என்ன பிரச்சனைனா என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஏன் நாங்கள் நாட்டை விட்டு அடித்து விரட்டப்பட்டோம், ஏன் நாங்கள் அகதியானோம், ஏன் உலக நாடுகள் எல்லாம் அண்டி உண்டி பிழைக்கிறோம். சொந்த நிலத்திலே வந்தவன் போனவன் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்க முடியும், மாளிகை கட்ட முடியும், வர்த்தகம் செய்ய முடியும், படிக்க முடியும், வேலை வாங்க முடியும். ஆனால் என் இரத்த சொந்தங்கள், என் இன உறவுகள் அதே நிலத்தில் அகதியாக வாழ்கிறார்கள். இது ஒரு இனத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். வட இந்தியன் மட்டும் 2 கோடிக்கு மேலானவன் வந்து குவிஞ்சிட்டான். உடனே வீடு வாங்குறான், உறுப்பினர் குடும்ப அட்டை வாங்குறான், வாக்காளர் உரிமை வாங்குறான், ஆதார் அட்டை வாங்குறான், வந்துடுறான். ஆனால் எத்தனை ஆண்டுகளாக நம் இன சொந்தங்கள் இங்கே அடிப்படை வசதி கூட இல்லாது வாழ வழியற்ற அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். வந்தவனை எல்லாம் வாழ வைத்தோம், ஆனால் நாம் வாடகை வீட்டில் குடியேறி பிரச்சனையே தான். எல்லாரையும் வசதியாக வாழ வைத்த ஒரு இனம் சொந்த மக்களை அகதியாக வாழ வைத்தது. இது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம், எவ்வளவு வழிதோய்ந்த காயம். இதையே எல்லாரும் பேசாமட்ட பிறகு சீமான் பேசுறான், நான் தான் பேசியாக. எல்லாரும் பேச மாட்டாங்க. எனக்கு என் தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி தேர்தல் வெற்றியோ நாட்டை ஆள்வதோ பதவிக்கு வருவதோ ஒன்றும் கிடையாது. என் கடமை இன்னொரு தலைமுறைக்கு என் இனம் பட்ட துயரத்தை, என் இனத்தின் வரலாற்றை, காயத்தை கடத்தும். நாம் ஒரு பிழையும் செய்யணும், ஒரு பிழையும் செய்யணும். பிழை செய்தது யார்? அருமை தம்பி தங்கைகளே, ராஜீவ் காந்தி ஜெயவர்த்தனை ஒப்பந்தம். பிரச்சனை யாருக்கு? தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும். ஒரு துணைக்கண்டத்தின் தலைவர், ஒரு வல்லாதிக்க நாட்டின் அதிபர் பேச வருகிற போது நடுநிலையாக ஜெயவர்த்தனை சிங்களர் பிரதிநிதி, தமிழர் பிரதிநிதி ஆண்டன் பாலசிங்கம் நடுவார் அமரர் ஐயா ராஜீவ் காந்தி இருந்து பேசியிருந்தால் சரியாக இருக்கும். 2 நாட்டு அதிபர்கள், இலங்கை இந்திய அதிபர்கள் கூடி பேசி ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதை திணித்து பிரபாகரா இதை ஏற்று அந்த இடத்தில் தலைவர் மறுத்தார். மறுத்தவுடன் நாம் இவ்வளவு பெரிய நாட்டின் தலைவர் அதிபர் சொல்றோம், ஒரு ஆற்றால் ஒரு சின்ன பையன் இவன் கேட்க மாட்டேங்கிறான்னு ஒரு தாண்மை ஈகோ. பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி அது முதல் வரலாற்று தவறு. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், அதுல வடக்கு கிழக்கு மாவட்டங்களை இணைக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு.
அதை நிறைவேற்ற சொல்லி கூட இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இதுவரை போறாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, எப்படி இருக்கு பாருங்க. திருப்பி திம்பு பேச்சுவார்த்தைக்கு வான்னு டெல்லி அசோகா விடுதியில தங்க வச்சு ஒரு மாத காலம் சிறை வைத்தது யார்? இதே ஐயா ராஜீவ் காந்தி. ராணுவ அதிகாரி சிகரெட்டை புகைத்து அந்த வட்ட சாம்பலை தட்டுகிற வட்டில நசுக்கி இந்த சாம்பலை நசுக்குவது போல உங்களை நசுக்கி விடுவேன், உங்களுக்கும் இரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், குடும்பம் இருக்கிறார்கள், கவனிங்கள் என்று மிரட்டி அச்சுறுத்தினார். இது அடுத்த வரலாற்று பிள்ளை. பிறகு அமைதிப்படையை அனுப்பி பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல பீப்புள் கில்லிங் போர்ஸை அனுப்பியது. ஆற்றால் 2000 பாய்ஸ் என்று 100,000 மேலான இந்திய ராணுவ துருப்புகளை அனுப்பியது. இதுதான் தமிழர் இன விடுதலை போராட்டத்தில் கருப்பு காலம். இந்திய ராணுவம் ஈழ மண்ணில் நின்ற 3 ஆண்டு காலம்தான் இருண்ட காலம். அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறது, வாக்கு சேகரிக்கிறது, ஓட்டு போடுறது, வெல்றதெல்லாம் அப்புறம் தூர போடுது. இதை தெரிஞ்சுக்க, நான் இல்லை நான் நீ போராடி வென்றுவேன், ஆனால் யார் எதிரி யார் போய் என்பது தெரியாத காலத்தில் தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அமைதிப்படை அனுப்பும்போது ஈழ தமிழ் மக்கள் எங்களை காப்பாற்ற எங்கள் தந்தையர் நாட்டின் ராணுவம் வந்துவிட்டது என்று ஆரத்தி எடுத்தார்கள். வாசலில் கோலம் போட்டு வரவேற்றார்கள். ஒரு தச்சு வேலை செய்கிற ஒரு தச்சர் ராணுவத்திற்கு உணவளிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் பேரார்வத்தில் கொட்டாப்புளியையும் ஒளியையும் வித்துவிட்டு காசை கொண்டு வந்து சோறு போட்டார். அவர்தான் உடல் செறிந்து செத்தார். வாசலில் வரவேற்று ஆரத்தி எடுத்து வரவேற்ற என் அக்காவும் தங்கைகளும் கற்பழித்து வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தந்தையும் தாயையும் கட்டி வைத்து விட்டு கண் முன்னே வன்புணர்வு செய்து கொலை செய்தார். அதற்கு பிறகு உயிர் உறுப்புக்குள் துப்பாக்கி நுனியை சேர்த்தி வெடிக்கை வைத்து கொன்றார். மறுக்க முடியுமா நான் பேசுவது தவறு என்றால், காங்கிரஸ் கட்சியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா நக்வர் சிங் அவர் பேசியிருக்கிறார். 15,000 ஈழத்தமிழ் மக்களை கொன்றது, அதற்கு பதிலாக ராஜீவ் காந்தி இங்கு இறந்தது, இதை தவிர எதையுமே இவர்கள் சாதிக்கலை. அன்றைய வெளியுறவுத்துறை செய்த வெளியுறவுத்துறை கொள்கை எடுத்த அந்த மிக மோசமான முடிவு தவறால் தான் இவ்வளவு நடந்தது என்று அவர் பேசுகிறார். வலைவழியில் இருக்கிறது, போட்டு பாருங்க. அதற்கு என்ன பதிலும் வெடக்கோழியை தூக்குற மாதிரி பாவாடை நாடாக்கில் நம்ம அக்கா தங்கச்சியை தூக்கிட்டு வந்து நடுச்சாலையில் வச்சு புணர்ந்து கர்ப்பிணி பெண்கள் வயது முறிந்தவர்கள் எல்லாரையும் எப்படி படுக்க வச்சு வரிசையா நூற்றுக்கணக்கா இந்த பீரங்கி வண்டி ராணுவ டேங்கர் பீரங்கி வண்டியில இடுப்புக்கு கீழே அப்படியே சக்கரத்தை ஏத்தி நசுக்கி கொலை செய்து போட்டார். இதை வந்து தலைவர் பார்க்கிற போது அன்பிற்குரிய பிள்ளைகளை அருமை தம்பி தங்கிகளே, 3 வயது குழந்தை இப்படி கையெடுத்து கும்பிட்ட மேனிக்கு செத்து கிடந்தது. அந்த பச்சிலம் குழந்தை இந்த பாரத தேசத்திற்கு செய்த துரோகம் என்ன செய்தார், எத்தனை கொடுமைகளை செய்தது, எத்தனை 1000 நம் இன மக்களை கொன்றது அமைதிப்படை. அன்றைக்கு காங்கிரஸ் அதிமுக கூட்டணி மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அதன் தலைவர். அப்ப வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கும் போது சென்னையிலே கூட்டம், இப்படி ஐயா புலமை புத்தம் கொண்டவர்கள் சொல்லி இப்படி நாட்டுக்குள்ள நம்ம பிள்ளைகளை இந்திய ராணுவம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கற்பழித்துக் கொள்ளுங்கன்னு ஒரு கடிதத்தை எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்து அலட்சியப்படுத்தி தூக்கி விசாரிச்சுட்டு போயிட்டார். வரலாற்றில் ஒரு நின்று தவற செய்யவில்லை என அன்பிற்குரிய தம்பி தங்கையில் இவர்கள் பெரும் கொடுமைகளை தமிழ் தேசியர்களுக்கு செய்தார். இந்த நாடன் இவர்கள் நாடா? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார், இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பதவி வாழ்ந்தார்கள் என்று சொல்றார். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் ரிச்சர்டு மார்ட்டின் டோனி ஜோசப்பும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் பதிவு செய்தனர். 2100 ஆண்டுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து என் முன்னோர்கள் வாழ்ந்திருக்காண்டா கீழடியில், நீ இன்னைக்கு கக்குஸ் கட்டி போய் வாழணும்னு இருக்க. 2200 ஆண்டுக்கு முன்னாடி அப்பவே அவ்வளவு நாகரிகமாக வாழ்ந்திருக்கான் என்றால் அந்த சமூகம் எவ்வளவு மூத்த குடியாக இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்துவார். 2000 ஆண்டு தோராயமாக சொல்றார்கள் திருக்குறள் எழுதப்பட்ட காலமாக இருக்கு. திருக்குறளை உலக பேரறிஞர்கள் கற்றறிந்த சான்றோர்கள் பெரும்பெரும் மேதைகள்
ஆய்வு செய்து ஒரு சொற்பிழை, எழுத்துப்பிழை, கருத்துப்பிழை எதுவும் இல்லாத ஒரு வேத நூலை தமிழ் முன்னோன் வந்திருக்காங்க 2000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்படின்னா இவ்வளவு ஒரு அறநூலை வடிவம் சொல்வதற்கு எழுதுவதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிற சமூகம் எவ்வளவு நாகரிகம் பெற்ற, அடுத்தவனுக்கு அறிவுரை சொல்லணும்னா அவளை எவ்வளவு பண்பட்ட சமூகமா இருக்கும், எப்படி இருக்கணும்? மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடுங்க. எப்படி நீ முடிய வளர்க்க வேணாம், சிறக்க வேணாம், உலகம் தவறுன்னு சொல்லியிருக்கிறது செய்யாம இருந்து ஒரே வார்த்தை ஜெபிச்சு இன்றால் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் வலித்த வினை. பெத்த தாயே பட்டினி கிடக்கிறதை நீ பார்க்க நேர்ந்தினாலும் திருடிராதரா மகனே, எவ்வளவு சொல்லிவிட்டு போனார். எங்கள் இனம் எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு மூத்த குடி. எங்களை அடி 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 என்று நாயிலும் கேளாத அடித்து விரட்டி இப்படியா கேட்க நாதியற்ற கூட்டமாயிருந்தது. விடுதலை போற பிரபாகரன் வீட்டுக்கு நான் சொன்ன நில வாங்க போறான்ல ராஜா, அவன் இனத்துக்கு நாடு கட்ட போராடினான். அவன் உடந்து தெளிந்தான், உலக புரட்சிகர வரலாறை பார்த்தான், போராடி விடுதலை பெற்ற தேசியங்களின் வரலாற்றை படித்தான், இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு போராடிய மாநிலம் சுபாஷ் சந்திர போஸை முன்மாதிரியாக ஏற்றான். ஏன் சேகுவாராவை ஏற்றுக்க கூடாதா, பிடல் காஸ்ட்ரோவை ஏற்றுக்க கூடாதா, ஹோசிமினை ஏற்றுக்க கூடாதா, மாசே துங்கை ஏற்றுக்க கூடாதா, யாசர் அராபத்தை ஏற்றுக்க கூடாதா? ஏற்றிருக்கலாம். ஆனால் இந்திய நிலத்தின் விடுதலைக்கு போராடிய சுபாஷ் சந்திர போஸை முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவன் இந்திய நாட்டை என் தந்தையர் நாடு என்று நேசித்தான். நன்றிக்குரிய மக்கள், நன்கு அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக என் தம்பி தம்பிகள் அமைதிப்படையை அனுப்பி நாசம் பண்ணி தலைவரை கொள்ள வேண்டும் என்பதை தவிர வேற ஒரு நோக்கம் என்ன நடந்தது? ஆயுதத்தை ஒப்படைங்க. ஒரு பெரிய நாடு சொல்லுது, நாம் மதிக்கிற பெரிய நாடு சொல்லுது, 10 கோடி தமிழ் மக்களை தன்னகைத்து வைத்திருக்கிற இந்திய பெருந்தேசம் சொல்லுது, அதனால ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று தலைவர் ஒப்படைத்து சுதுமலை மாநாட்டிலே பேசுகிறார். பேச்சிருக்கு, நாங்கள் ஆயுதங்களை எங்கள் ஆயுதங்களை கையளிக்கிறோம், ஆனால் எதற்காக ஆயுதங்களை ஏந்தி போராட வந்தோமோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது. எமது மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டியதும் எம் மக்களை பாதுகாக்க வேண்டியதும் இந்திய பெருநாட்டுக்கும் இந்த இராணுவத்திற்கும் இருக்கிறது என்று சொல்லி ஆயுதத்தை ஒப்படைக்கிறது. கொஞ்ச நாள் போயிருக்கு. இப்ப விடுதலை புலிகள் தலைவரின் படைக்கும் ஒட்டு குழுக்களாக இருக்கிற சின்ன சின்ன குழுக்களுக்கும் சண்டை நடக்கு. சண்டையில் அவர்கள் வீழ்த்தப்பட்டு அவர்கள் கையில் இருந்த ஆயுதம் பறிக்கப்படுகிற போது இவர்கள் ஒப்படைத்த இராணுவம், இந்திய இராணுவத்திற்கு இவர்கள் ஒப்படைத்த ஆயுதம் ஒட்டு குழுக்களிடத்தில் கையளிக்கப்பட்டுள்ளது. அப்போது தலைவர் உணர்ந்து தெளிகிறார், இவர்கள் உதவ வரவில்லை, நம்மளை ஒழிக்க வந்திருக்கிறார்கள் என்று. இதுதான் அடுத்த வரலாற்று. இதை நான் சொல்லல, ஐயா ரகோத்மன் சிபிஐ அதிகாரியா இருந்த ரகோத்மன் கூட சொல்லியிருக்கிறார். பாருங்க படையொடி இருக்கு. அதற்கு பிறகு தலைவன் ஒரு முடிவெடுக்கிறான், நன்கு தம்பி தங்கைகளே, நம்மை கொல்வது என்று முடிவெடுத்து விட்டார்கள், நாம் சாவது என்று ஆகிவிட்டது, சரணடைந்து சாவதை விட சண்டையிட்டு செத்து விடலாம் என்று முடிவெடுத்தார். நன்கு கவனிக்கணும், என்னிடத்தில் சொல்லும் போது என்ன சொல்ற, நான் சண்டை பிடிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன், உங்கள் என்ற சொல்ற உங்க தமிழ்ச்செல்வம் கூட ஒத்துக்கல. ஏன்னா தமிழ்ச்செல்வன் நான் ரொம்ப அன்பாக நம்பி போல இருந்தது அவர் தெரிந்து சொல்ற, உங்கள் தமிழ்ச்செல்வன் கூட ஒத்துக்கல, யாரும் உங்கெல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில கூட பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எதிர்த்தார், எப்படி இவ்வளவு பெரிய இராணுவத்தை எதிர்த்து அவர் முடிவு பண்ணிட்டாரு, கொல்ல போறா எது கும்பிட்டு இருந்து சார் குரலை பிடிச்சி சாப்பிடாம முடிவு எடுத்துட்டாரு. அவ்வளவுதான் நடந்தது. சண்டை போடணும், மறுபடியும் எல்லாரும் வந்துட்டாங்க. இவர் ஆற்றால் 2000 ஆயிடுச்சு, அவர்கிட்ட இருந்தது வெறும் 600 பேர் தான். 100 பேர் நவம் அண்ணன் மணிக்கட்டு கிடையாது அவருக்கு, நவம் அண்ணன் கட்டளை தளபதியாக இருந்து தலைவரை பாதுகாக்கிறது 100 பேர், மீதி 500 பேர் மக்களை பாதுகாத்து இந்திய இராணுவத்தோட சண்டை போட்டு வென்ற. அது வேற அங்கு ஏற்பட்ட உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது தீர்ப்புல, இது டெரரிசம் அல்ல, ராஜீவ்காந்தி கொலை மரணத்தை டெரரிசம் இல்ல,
இது ஒரு பழிவாங்குதல், பாதிக்கப்பட்டவர்கள் பழிவாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் வழக்கு. தீர்ப்பு இருக்கு, நீ பார்த்துக்க. ஆனால் அந்த மரணத்தை வைத்துக் கொண்டு தடையை விதித்து, உலக நாடுகளிலிருந்தும் தடை விதிக்க வைத்து, ஒரு தேசிய நம் விடுதலைக்கு போராடிய ஒரு விடுதலை இயக்கத்தை, ஒரு புரட்சிகர அரசியல் போராட்ட இயக்கத்தை, ஒரு தீவிரவாதம், பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி அழித்தார். பிரபாகரன் பயங்கரவாதி, பயங்கரவாதி. ஆனால் அந்த பயங்கரவாதியை பிரசவித்ததையா சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். ஒரு பஞ்சாப் கவிதை, ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் எழுதுவது போல, நான் போர்வையை போர்த்திக் கொண்டு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு ஆடுதானே மேய்த்துக் கொண்டிருந்தேன், என் போர்வை எடுத்துவிட்டு என் கையில் பிணத்தை கிடத்ததையா, என் புல்லாங்குழலை பறித்துவிட்டு என் கையில் துப்பாக்கியை திணித்ததையா என்று அந்த கவிதை முடியும். அப்படித்தான் பிரபாகரன் அவர் பார்த்தார். சிங்கள இராணுவம் தமிழர்கள் இடம்பெற முடியாது, இந்திய இராணுவம் தமிழர்கள் இடம்பெற முடியும், மலையாளிகள் இடம்பெற முடியும், கன்னடர்கள் இடம்பெற முடியும், ஆனால் சிங்கள இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது. இப்போது சேர்த்திருக்கிறான் போருக்கு பின்னாடி 3000 பேர் அவர் வீட்டு வேலை செய்ய மதித்து அல்ல, இடம் கொடுக்க வேண்டும் அல்ல, உரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு விழுக்காட்டு அடிப்படையில் 60 விழுக்காடு சிங்களர்கள் இராணுவத்தில், 40 விழுக்காடு தமிழர்கள், இல்லை 70 விழுக்காடு சிங்களர்கள், 30 விழுக்காடு தமிழர்கள் என்று இருந்திருந்தால் தனித்த ஒரு படை ஒன்றை கட்டி தமிழின மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தேவை பிரபாகரனுக்கு வந்திருக்கிறது. அப்ப எந்த ஆயுதத்தை வைத்து என் அக்காரங்கையை கற்பழித்துக் கொள்கிறார் அவர்கள் சிங்களர்கள், எந்த ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி என் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ, எங்களை இரண்டாம் தரப்பிடிகளாக தள்ளுகிறார்களோ, அதே ஆயுதத்தை ஏந்திதான் என் இன மக்களை காப்பாற்ற முடியும், காப்பாற்ற முடியும் என்கிற நிலைக்கு பிரபாகரன் தள்ளப்பட்டார். நாம் எந்த ஆயுதத்தை ஏந்த வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள். அப்ப முடிவெடுத்தார் சிங்கள. அதனால இவன் பாதிப்பு காலாக்குறானோ அவன் பக்கத்தில் இருக்கிறார். எல்லா பிழையும் செய்தது இவர்கள், பல்லாயிரக்கணக்கில் நம்ம மக்களை கொண்டு குவித்தவர்கள் இவர்கள். ஆனால் அமரர் ராஜீவ் காந்தி அவருடைய ஒற்ற மரணத்தை காரணம் காட்டி நம் மொத்த இனத்தையும் பிணமாக்கியவர்கள், நீண்ட நெடிய காலமாக வாழ்ந்த நம் தாயகத்தை தரிசாக்கியவர்கள் இவர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பிள்ளைகளே, சிங்களர்களுக்கு கனவில் கூட தமிழனை சண்டையிட்டு வீழ்த்திவிட முடியும் என்கிற கனவு வர நாம் முழுப்பன் வெந்த முழுச்சோர் சாப்பிட அறப்பருக்கு இதுங்கிறவர். இந்த துணிவை யார் கொடுத்தது? இந்த காங்கிரஸ். அந்த காலகட்டத்தில் அறிவிற்குரிய மக்கள் அரசியலை நுட்பமாக ஆய்வு செய்கிறவர் கவனிக்கணும். ஜெயலலிதா மட்டும் முதலமைச்சராக இருந்து ஈழப்போர் நடந்திருந்தால் கருணாநிதி என்ன செஞ்சிருப்பார் என்று கற்பனை செய்து பாருங்கள். நம் இன மக்களை கொன்று குவிக்கும் போது எப்படி இருக்கிறார்கள், நம்மவரா, நம் ரத்தம் சார்ந்தவரா, அவர்கள் துடிக்கிறாரா என்று கேள்வி கத்தி எடுத்து பெரிய போராட்டத்தை பண்ணினார். ஒரு கெட்ட வாய்ப்பாக எதிரிகளும் துரோகிகளும் நம்மை ஆண்டு ஒருத்தர் போரென்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று ஜெயலலிதா, இவர் மழை விட்டாலும் தூவானம் விடாதுதானே இவர், என்ன கொடுமை இது. கடைசியாக ராஜீவ் காந்தி அவர்கள் மரணத்தை காரணம் காட்டி மொத்த இனத்தையும் கொன்றார்கள் இறுதிக்கட்ட போரில். ராஜபக்ச சொல்லுகிறார், விடுதலை புலிகளை வெல்வதற்கு எங்களுக்கு இந்தியா பேருதவி செய்தது, இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம். கோத்தபய ராஜபக்சே, ராணுவ தளபதி சரத் பொன்சேகா, ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. இந்திய இலங்கை பாராளுமன்றத்திற்கு அமைச்சர் பேசுகிறார், 80,000 கோடி வட்டி இல்லாத கடனாக இந்தியா எங்களுக்கு கொடுத்து உதவியது. எப்படிப்பட்ட துரோகம்! அந்த 80,000 கோடியில என் காசு இருக்கு, உன் காசு இருக்கு, நம்ம அம்மா காசு இருக்கு, அப்பா காசு இருக்கு, நம்ம இனத்தை கொன்றது. இவர்கள் செய்த துரோகத்தை மறந்துட்டு போனா நீ என்ன, நீ மான உணர்வும் இன உணர்வும் கொண்ட தமிழ் இனமா, இல்ல செத்து போன பிணமா, நீ என்ன, நீ மறந்துவோ கடந்துவோ, ஏன் முடிஞ்சத பேசுற, ஏன் முடிஞ்சத பேசுற, என்ன முடிஞ்சது, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது, எங்க முடிஞ்சிருக்கு, எங்க முடிஞ்சிருக்கு, முடிக்கிற ஆளுகிட்டயா வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, இனிமேதான் விளையாட்டே இருக்கு ராஜா. நான் கேட்கறதெல்லாம் கேட்டு பதில் சொல்லு ஒவ்வொன்றுக்கா,
அமைதிப்பட என்னென்ன செஞ்சிச்சு பேசுவோம். கொன்று குவித்தீர்கள் என் மக்கள், தொண்டு நிறுவனங்களை வெளியேற்றிவிட்டு ஒரு ஊடகத்தையும் உள்ளே விடாமல் எல்லாத்தையும் அடைச்சு இருட்டுக்குள் போட்டு அடிச்சு கொண்டது போல என் மக்களை கொன்று குவித்தீர்கள். அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, கோத்தபாய சொல்லுகிறார், ராணுவ தளபதி சொல்லுகிறார், இலங்கை அமைச்சர்கள் சொல்கிறார்கள், இறுதி போரில், ஈழப் போரில், இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் ஒவ்வொரு நகர்வையும் இந்திய ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போது இந்திய ஆட்சியாளர்கள் யார்? இந்த காங்கிரசும் திமுகவும் தான். அப்போது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒவ்வொரு நகரமும் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப தங்கை இசைப்பிரியா கைது செய்யப்பட்டது தெரியும், கற்பழித்து வன்முடுவர் செய்து கொலை செய்யப்பட்டது தெரியும், தம்பி பாலச்சந்திரன் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது தெரியும். அந்த தகவல் இங்கே சொல்லப்பட்டது. பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொன்னது யார் என்றும் தெரியும். நடேசன், புலித்தேவன் உள்ளிட்ட 350 பேரை வெள்ளைக்கொடி ஏந்தி போய் சரணடையுங்கள் என்று சொன்னது இவர்கள் தான். வெள்ளைக்கொடியோடு சமாதான கொடியோடு சரணடை வந்தவர்களை ஏன் சுட்டு கொலை செய்தீர்கள் என்று கேட்க துப்பத்தவர்கள் என்னை கைது செய்ய சொல்லி துடிக்கிறார்கள். கைது செய்யுங்கள், உள்ளையாடுங்கள். இதே போல சத்தியத்தின் மக்கள் நாங்கள் ஒரு நாள் எதிர்த்து பேசுறதுக்கு என்னை கைது செய்ய சொன்னா ஒரு நாள் நீ ராஜீவ் காந்தி ஆதரிச்சு பேசுறதுக்கு உன்னை நான் கைது பண்ணுறேன். அது எப்படா உங்களால முடியுது? கண் முன்னே தன் இனத்தை கொன்றவனை தலைவனாக கொண்டாட ஈன ரத்தம் விடுறதா? ஈன ரத்தம் எப்படி முடியுது? எப்படி முடியுது? பேசாமையா இருக்கலாம். இன்னமோ ராஜீவ் காந்தி பெரிய தம்பையும் சின்ன தம்பையும் மாதிரி எப்படி உங்களால முடியுது? சொந்த ரத்தம், தாய் தந்தை செத்து கிடக்கிறது, உங்களுக்கு எப்படி சாப்பாடு வச்சு சாப்பிட முடியுது? என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவி அளித்த பதவிகளை உங்களை ஒழிக்காம நாங்க ஓய்வு மட்டும் நினைக்கிறோம். கருணாநிதி செஞ்ச துரோகம், கருணாநிதி போட்ட நாடகம், காலையில போய் உண்ணாவிரதம், மதியத்து சாப்பாட்டு வீட்டுக்கு வந்துட்டு காலில் துணைவி தலையில மனைவி ரெண்டு பக்கம் குளிரூட்டி வச்சுக்கிட்டு நாடகம், அம்மக்கு நாடகம். நீங்க பண்ண துரோகம் கொஞ்சம் நஞ்சமா எல்லாம் மறந்து வாங்க நினைக்கிறேன். நான் கடத்துவேன் ஒவ்வொரு துடிப்பும் என் இளைய தலைமுறைக்கு கடத்தல் கடத்தல்களை தேர்தல் அப்புறம் இந்த தேர்தல் இன்னொரு தேர்தல் என்னை விட்டா அவனுக்கு ஆறுதலும் இல்லை, மாறுதலும் இல்லை, தேர்தலும் இல்லை, நிறைய இல்லை. பாரு இன்னைக்கு வீதியில் இறங்கி நமக்கு எதிராக போராடுகிறார்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு காங்கிரஸ் கட்சி போராடி நீ பார்த்துக்கொண்டா? நமக்கு பெருமையா தெரியும். 2009 காங்கிரஸ் எதிர்த்து நாம போராடினோம். 2019 இதுதான் சொல்கிறேன், வரலாறு புரட்டி போடும் மாற்றம். மாற்றம் என்ன? பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது. பிறக்குது ஆஸ்திரேலியால இருந்து ஒரு தங்கச்சி வந்துச்சு, ஆஸ்திரேலிய தங்கச்சி, அது என் தம்பி ஈழத்துல ஒரு பிள்ளை கல்யாணம் இருக்கு வந்துட்டு, அண்ணா உங்க மகனுக்கு பேர் என்ன? மாவீரன் பிரபாகரன். ஐயோ இமிக்ரேஷன், அண்ணா இமிக்ரேஷன். அதெல்லாம் அவர் வர்றதுக்குள்ள எல்லாம் சரி பண்ணிடுவோம் நாங்க. பிறக்கிற பிள்ளையெல்லாம் பிரபாகரன் பிறகு பிறக்குது, அது பெரியப்பா சித்தப்பா தலைவன் மாமான்னு சொல்லி கொண்டு போகுது. நீ எங்க இருக்க? காங்கிரஸ் கட்சிக்காரன் ஒருத்த வீட்டுல ராஜீவ்காந்தி பேர் வைப்பான, இப்ப கர்ப்பிணி பெண்கள் சிங்கள பெண்கள் இந்த மண்ணல்லி வயிற்றுல தேய்ச்சி, ஏன் அவரை போல வீரமான மகன் எனக்கு. பிரபாகரன் நீ தீர்வாதின்ற நான் உலக தமிழ் பேரினத்தின் தலைவர் என்று நிரூபித்தேன். வரலாற்றை, என் இன வரலாற்றை, நீங்கள் துயரங்கோய்ந்த இந்த வரலாற்றை நீங்க தெரிந்து கொள்ளலைன்னா நீங்க எழுச்சி விட மாட்டீங்க.
தெரிந்து கொள்ளணும். 11 வயசு பள்ளிக்கூடத்தில் இருந்தவன் காணா, தங்கச்சி தேடுறா, வீட்டில் போய் அப்பாட்ட சொல்லி அழுகிறா, அப்பா அம்மாவும் ஆசிரியர்கிட்ட போறாங்க, பள்ளிக்கூடம் போறாங்க, நண்பர்கள் எல்லாரையும் தேடுறாங்க, காணாவன. ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி வர்றான் ஒரு களையத்தோடு, அது மேல ஒரு துணியை போட்டு கட்டிருக்காங்க. அந்த துணியை வந்து தங்கச்சி ஓடி வந்து அண்ணான் கட்டி கொடுத்துருந்த தங்கச்சி தனியா கொட்டி போய் இந்த துணியை அவுத்து காட்டுறான். செந்நிறத்தில் மண், ரத்தம் தோய்ந்த மண், அதை எடுத்து காட்டுறான். நம் நாட்டின் விடுதலைக்கு நம் முன்னவர்கள் சிந்திய ரத்தம் தங்கச்சி ஜாலியன் வாலாபா கிடத்துல. இந்த ரத்தத்தை சிந்த வைத்த வெள்ளையர்கள், வெள்ளையருக்கு நான் பதிலடி கொடுக்காமல் உயர்மாட்டேன். இதுக்கு பதில் சொல்லி அவர்கள் தீர வேண்டும் என்று சபதம் பெற்றானே 11 வயசு சிறுவன். அவன்தான் 22 வயசில் மரண கயிற்று வித்தவிட்ட வீர புரட்சியாளன் பகத்சிங்கின் தலை. வாழ்ந்தான் தன்மானத்தோடு வாழும் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழும். அதுதான் இனத்துக்கு பெருமை. நமக்கு அது இல்லை. இந்த தமிழ் இனத்திற்கு கடந்த கால காயம் இல்லை, எதிர்கால கனவு இல்லை, நிகழ்கால தேவை மட்டும்தான் தமிழ் சமூகத்திற்கு இருக்கு. இதுதான் பேராபத்து. என் தங்கச்சி காரியமா சொன்னால இன்னைக்கு என்ன, நெஞ்சு வெடிக்க வேறு ரத்தம் வேறுவையா கொட்ட இறங்கி பேசிட்டு போனாலும் நல்லா தான் பேசுறா என்பது தெரியல. நான் கிளாஸ் தர மாட்டேன், கல்வி தருவேன், வேலை தருவேன், மருத்துவம் தருவேன், குடிநீர் தருவேன், அடையற்ற மின்சாரம் தருவேன், எல்லாருக்கும் வீடு தருவேன், வசதியான வாழ்வு தருவேன், நல்ல காற்று கிடைக்கும்படி செய்வேன், பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்கி தருவேன். இதெல்லாம் தான் நான் செய்வேன். ஏன், நான் என் பெற்றோர்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், நான் என் உடன் பிறந்தார்களுக்காக உழைக்க வந்திருக்கேன், நான் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக பாடுபட வந்திருக்கேன். அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான் எனக்கு கற்பித்திருக்கிறார் எங்களுக்கு, நீ யாருக்காகவோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு, நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக பாடுபடுகிறோம் உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிரு. நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்காயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிரு. நாங்கள் உறுதியாக வெல்லுவோம், அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொண்டு. எங்களுக்கு நீங்க பார்க்கப்படும்னா உங்களுக்கு போடுங்க, ஐயா நாராயணசாமி போடுங்க, ரங்கசாமி போடுங்க, போடுங்க, போட்டுக்கிட்டே வாங்க, என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு சுடுகாடு தவிர எதுவும் சேர்ந்து இவர்கள் பிரச்சனையை நமக்கு பிரசித்தவர்கள், பிரச்சனையை தீர்த்தவர்கள் அல்ல. நாங்கள் தான் சொல்லுகிறோம், என் மக்களின் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, நாங்கள் தீர்க்க வந்தவர்கள், தீர்க்க வந்தவர்கள். அறிவிச்சிருந்த சொந்தங்களே, தம்பி தங்கைகளே, நாடு இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்ததுக்கு காரணமே இந்த வரி விதிப்பு தான், சரக்கு மற்றும் சேவை வரி என்கிற ஜிஎஸ்டி. உலக வங்கியே சொல்லு, எல்லாரும் சொல்லணும், நாம் தொடக்கத்திலிருந்தே நாம் சொல்லணும். ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை முதல் முதலாக கொண்டு வந்தது யார், காங்கிரஸ். கூட இருந்து கும்மி அடிச்சது யார், திமுக. அன்றைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்க்காமல் மௌனமாக இருந்தது யார், இந்த திமுக அதிமுக பாரதிய. நல்லா கவனிக்கணும், நம்ம இனத்தை போர் நடத்தி கொண்டது யாரு, காங்கிரஸ். கூட நின்றது யாரு, திமுக. ஆனால் 60க்கு மேல இடங்களை வைத்துக் கொண்டு வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது யார், ஜெயலலிதா. போராடி போரை நிறுத்துகிற உயரத்தில் இருந்தார். அங்கே மேல எதிர்கட்சி யார், பாரதிய ஜனதா. 2G அலைக்கற்றை ஊழலுக்காக 30 நாட்கள் பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் முடக்கி போட்ட பாரதிய ஜனதா. அருகில் ஒரு நாடு, ஆசிய கண்டத்தில் ஒரு சின்ன நாடு, இந்தியாவின் காலடி உள்ள நாடு, கண்ணீர் துளிகோல். இந்த நிலத்தில் வாழ்கிற 10 கோடி தமிழ் மக்களின் இரத்த உறவுகள். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், அவர்களின் இரத்த சொந்தங்கள், அவர்களின் உடன் பிறந்த உறவுகள், அவர்கள் கொன்றொழிக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டாம். எல்லோரையும் போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதன் சாகிறாரே என்றே இந்த போர் அணிப்பாட்டு என்ன கொண்டுகிட்டு இருக்க, ஒரு வார்த்தை பதிவு செய்ய, ஒரு வார்த்தை. அருகில் இருக்கிற ஆந்திராவில்
அருகில் இருக்க கேரளாவில், பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில். ஆனா இவன் பேசுவான், we are all travelers. நான் சாகும்போது தமிழ் திராவிடங்க சுயசுரால தமிழ் திராவிடர், தமிழ் திராவிடர் சாகும்போது தெலுங்கு திராவிடர் வணிக்கல, கன்னட திராவிடர் வணிக்கல, மலையாளி திராவிடர் கண்ட வந்தல. எப்படி இந்த உணர்வை நீங்க ஆயுஷுக்கு பார்க்கணும். தங்கச்சி அனிதா நீட் தேர்வு எழுத முடியல, தோத்து போயிட்டான். பனிரெண்டாவில் அவ்வளவு மதிப்பெண் வாங்கி மருத்துவர்கள் இடம் கிடைக்கல, செத்து போயிட்டான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் என் தங்கை அனிதா இறந்து விட்டாங்க போயிச்சாங்க. இதுக்காக ஆந்திராவில் ஒரு போராட்டம், கர்நாடகாவில், கேரளாவில், எங்கும் கிடையாது. இனிவேலாவது நீங்கள் புரிந்து தெரியும், தமிழ் பெருங்குடி மக்களுக்கு திராவிடம் என்பது ஆகாத பெரும் தீட்டு. கால்பந்தாட்டத்தில் வந்து பந்தை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இலக்கு கம்பத்துக்கிட்ட கொடுத்துருவான். இது காங்கிரஸ் டக்குன்னு கூட இருந்து குமி அடிச்ச கூட்டம் எது? இதே திராவிட திருவாளர்கள். ஒரு கருத்து ஒண்ணு ஒழுங்கா பேச தெரியுதா? தலைவர் கலைஞரவர்களுக்கு ஆறடி நிலம் கடற்கரையில் கொடுத்த இவர்கள் ஐரோக்கியர்களை நம்ம விடலாமா? ஏ கொடுக்கலை, நான் காப்பா விட கூடாது. கொடுத்தவங்க இல்லையா? கொடுத்தவனும் தெரியல, கொடுக்காதவனும் தெரியல. இதுக்கு மேலே அந்த கட்சியில் ஒரு கூட்டம் நம்பிட்டு தெரியுது பாரு. என்ன பாருங்க, அரசியல் நாகரீகத்தை பத்திலாம் திமுக பேசுவது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அரசியல் அநாகரீகம் ஆக்குறதே நீங்க தான், நீங்க தான். கொடுமை ஒரு நல்லது, ஒரு நல்லது சொல்ல சொல்லுங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு கொண்டு வந்தது அவங்கதான். செயல்படுத்த துடிக்கிறது இவர்கள். பாபர் மசூதி இடிச்சது யாரு? ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாரதிய ஜனதா. இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு யாரு பிரதமர்? நரசிம்மரன். யார்கிட்ட ராணுவம் இருந்தது? அவர்கிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட இருந்தது? அவர்கிட்ட. எல்லாம் சொல்லுது இடிச்சிருவாங்க போல தெரியுது. நம்ம ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி சரத்பவர் தான் ராணுவ அமைச்சர், தடுத்து நிறுத்தலாம், பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னு இடிக்கிற வரை அனுமதிச்சது காங்கிரஸ். இவர் ரெண்டுக்கும் எது வித்தியாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவருக்கு காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன, பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? ரெண்டு ஒண்ணுதான் என் நம்பிக்குரியவர்களே, தனியார் மையம், தாராள மையம், உலகமயம். தனியார் மையம் என்னன்னு எல்லாம் தனியார் முதலாளி கொடுத்துரும். தாராள மையம் என்னன்னு எம்பிட்டு வேணாலும் திருடிக்க கொள்ளையடிச்சு. ஆனா கண்டுபிடிச்சிட்டா பதவி மட்டும் விளைவிக்க. அது தவற்றை உணர்ந்து அமைச்சர் பதவி விளைவிட்டார், அவ்வளவு முடிஞ்சு. உலகமயம்னா என்ன? உலகமயம்னா என்ன? இந்த காங்கிரசுக்கு செலுத்தது நாங்க தான் போராடி விடுதலை பெற்று தந்தோம், நாங்க தான் சுதந்திரம் பெற்று தந்தோம். நாட்டுக்கா உங்களுக்கு இந்திரா காந்தி வீட்டுக்கா? யாருக்கு யாருக்கு வெட்டு கொடுத்தீங்க? யாருக்கு சுதந்திரம்? இது என்ன சுதந்திரம்? இங்கிலாந்து நாட்டிற்கு அடிமையாக இருந்தது என் நாடு. கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அவன், அவனை போராடி விரட்டிவிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற ஒரு பொருளாதார கொள்கை இந்த உலகமயமாக்க. உலகத்தின் சந்தை உன்னாடு. இது நாடுகள் தேசம் அல்ல, சந்தை. வெரி பிக் மார்க்கெட். பல முறை நான் கேள்விப்பட்ட, சந்தையில் வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்கும்? காலையில கடையை வெறிப்பா, சாயந்தரம் வியாபாரம் முடிஞ்சிடும், கூட அந்த கால் விட்டு முதலாளி போயிடுவான், வியாபாரி போயிடுவான், சந்தை வெறிச்சு ஓடிடுவோம். இதுதான் இந்தியா. வருவான், கார் தயாரிக்கிறம்பா, நீரை உருவா உறிஞ்சுவா, அது தயாரிக்கிறேன், இதை தயாரிக்கிறேன், இந்த தொழிற்சால அந்த தொழிற்சால வளர்த்து சுரண்டுவா, ஒரே நாள கண்பிடி பெயர் நாடு சொல்கிற. இதுதான் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகள் எதிர்கொண்டிருக்கிற பிரியாபத்து. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாடு ஒருபோதும் வாழாது, வளராது. உழைக்க கொஞ்ச நாள் சாப்பிட்டு
இப்ப நம்ம ஓட்டுக்கு 500 வாங்கிட்டு 5 நாள் சாப்பிடுறோம்ல, அடுத்த 5 வருஷம் பட்டியா கிடந்து சாப்பிடும். இதுதான் இங்க இருக்கிற யதார்த்த சூழல். இந்த கொள்கையில் ரெண்டு கட்சிக்கு மாறுபாடு. கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வருது. அதுல காங்கிரஸ் மாற்றுக்கிறது என்ன? வெளியுறவுத்துறை கொள்கை. அதுல என்ன? சரி, தமிழ்நாட்டை அச்சுறுத்தல், நாங்க அணுகுலை வேணாம். ஐயா நாராயணசாமி கருத்து என்ன? அணுகுலை திறக்கப்படும். புதுச்சேரியில் ஒண்ணு வச்சு விடுங்களேன், நல்ல திட்டம் தானே, வச்சு விடுங்க. இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருந்திருக்கிறீர்கள், ஒரு தனி மாநில உரிமையை பெற முடியல உங்களால். தனி மாநில உரிமை நாங்கள் வைக்கிறோம், முன் வைக்கிறோம். மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும். நாங்க அதை சின்ன தூண்டில ஒரு குழுவை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு போற மாதிரி ரெண்டு தொகுதி. நான் என் மக்களை தமிழனை நிறுத்த முடியாது. மலையாளி நிற்பா, ஒன்னு தெலுங்கர் நிற்பாரு. ரெண்டு பேரும் வென்று வந்து உள்துறையா இருக்கு, வருமான வரி வருவாய்த்துறையா இருக்கு, ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் சுருக்கிட்டு போயிட்டிருக்கேன். இவன் தெருவில் இருந்து இந்த கடையில தாராது குடிச்சிட்டு ஆடிட்டு என்னது புதுச்சேரியில் ஆச்சு. வருவோம் தமிழ்நாட்டில் ஏற ஏற இங்க ஏறிட்டே இருக்கும். நடந்த நாங்கள் அரசியல் பேர், மொழி சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, கலை சார்ந்து, மெய்யியல் கோட்பாடு சார்ந்து, பண்பாடு சார்ந்து, நிலத்தின் வளத்தில் இருந்து, நீரில் இருந்து, காற்றில் இருந்து, மலையிலிருந்து, கொக்கு குருவி மற்ற உயிரினங்களில் இருந்து, நாங்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, உயிரும நேயர்கள். உயிர்களுக்கு, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிக்கொண்டு வைக்கின்றோம். எங்களை இனவெறிகள் என்பது, சாவனிஸ்ட் என்பது, பாசிஸ்ட் என்பது, இதெல்லாம் பைத்தியக்காரத்தான். இதெல்லாம் எடுபடாது. கற்றறிந்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் மிக நுட்பமாக எங்கள் அரசியலை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அணிதிரளம் தொடங்குகிற போது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்று அடையாளம் தெரியாமல் அழிந்து போகிறீர்கள். 17 லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா என் கட்சிக்காரனே நம்மளை எனக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போடுவான்ட்டு. எனக்கு நெருக்கமான சொந்தக்காரனே போன வர 1.1 வாங்கினான், இப்ப ஒரு புள்ளி வாங்குவான், புள்ளி ஒன்று அப்படி வாங்குவான்னு வச்சுருந்தா அது 4 புள்ளி வாக்கு, 4 விழுக்காடு வாக்கு கொடுக்கலாம். 17 லட்சம் அவனுக்கு தெரியும் என் ஆட்டம் தமிழ்நாட்டு ஆட்டம்னு. ஆனா இந்திய பாராளுமன்றத்துக்கு என்ன செய்வான் யோசிக்கல. அப்ப 21 தேர்தலை எப்படி எதிர்கொள்வேன் நீ பாத்துக்க. என் ஆட்டம் தான் பெருசா இருக்கும். தேர்தல் வரட்டும், யாரோட கூட்டணி அப்புறம் பாத்துக்கிறோம். இப்பறம் எப்பவும் தனிச்சுதான் நாங்க போட்டிடுவோம். நாங்க தனித்த பேராற்றல். சென்னாயி கழுத புலி தான் கூட்டம் கூட்டமா அலையும். புலி 4-5 புலியை கூட்டிட்டு வேட்டை போன நல்லா இருக்காது, அது தனிச்சு போய் தான் வேட்டையாடும். நாங்கள் புலிகள், மான தமிழ் மக்கள். நாங்கள் என் இன சொந்தர்கள்ட்ட தோற்பதே பெரிய வெற்றியாக இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மக்களை அணிதிரட்டியதே வரலாற்றில் பெரும் புரட்சியா நாங்க கருதுறோம். சாதி மதங்களாக பிரிந்து நின்றோம். சாதி மதங்களா இதுவரை தான் பிறந்த சாதிக்காக கூடிய தமிழ் பிள்ளைகள், தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழ் பிள்ளைகள், தான் கும்பிடுகிற சாமிக்காக கூடிய தமிழ் பிள்ளைகள், முதன் முறையாக தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியிருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளின் அறிவார்ந்த அரசியல் தெளிந்த புரட்சியாளர்களாக செதுக்கி வளர்த்துக் கொண்டு வருகிறோம். இவர்கள் தான் பெரிய கட்சி ஆயிடுச்சே, ஆக சிறந்த அரசியல் தலைவர்கள் ஆயிட்டதே. 110 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் ஆன கட்சிகள் ஆயிட்டு கூட்டத்திற்கு காசு கொடுக்காம ஆட்களை வரவையுங்கள். ஈர்ப்பு இருக்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்காமல் கட்டுத்தொகை பெற முடியுமா? பெற முடியுமா? உங்களால் காசு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கட்டிய மனைவியே காலம் வரும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள் அல்ல, எமக்கான காலத்தை உருவாக்குகிற பிள்ளைகள் தான். நீங்கள் ஏன் இவ்வளவு பேருக்கு எம்எல்ஏ சீனா என்னை எதிர்பார்க்கல? எல்லாம் விட்டுட்டா வாய முடிட்டான் இவன் கடற்கரானின்னு நினைக்கிறேன். நான் விட்டுட்டு போறதுதான் வந்த ஆள் இல்ல, விடாம இருக்கிறதுக்காக வந்தாள். அத ஈழத்தை பேசினா நிறைய காசு வரும். ஏன் வேலைக்கு போற?
வீட்டில் உட்காந்து ஈழா ஈழாம் பேசிட்டு கட்டிவிட்டியா காசு உட்காந்து சாப்பிட்டுட்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நீக்கிடு எல்லாரும் அரசியலும் ஈழம் ஈழம்னே பேசுங்க காசு வரும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லு. ஏன் அறிவு அடிப்படையில் ஒரு அறிவு இருக்குதா உங்களுக்கு? அறிவு இவர்கள் தான் இன துரோகிகள், இன எதிரிகள். இவர்களை அடையாளம் காணும், அதை ஒவ்வொரு இன்னொரு தலைமுறைக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கணும். ஏன்னா நாம் எழுச்சி உற முடியாது, வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றும் பயன் இருக்காது, பிறகு பயன் இருக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். நாம் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நாம் பிறந்த நிலத்தை மாற்றி படைக்கப் போறோம். ஆக சிறந்த கல்வியை நம் மக்களுக்கு கொடுக்க போறோம். எப்படி கொடுப்போம்னு இந்த தேர்தல் வரைவில் நாம் கொடுக்க போறோம். காணொலி ஆவணமாகவும் கொடுக்க போறோம். உலக நாடுகள் எப்படி ஒரு சிறு வளங்களை வைத்து முன்னேறி வருகிறது என்பதை காட்டும். இத்தனை வளங்களை வைத்து ஏன் நாம் இந்த ஏழ்மை வறுமை நிலையில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக விளக்கிறோம். எந்த இடத்தில் பிழை நிகழ்கிறது, இதையெல்லாம் நாம் எப்படி சரி செய்து நம் நாட்டை உயர்த்த போறோம், ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க போறோம், எல்லாருக்கும் வேலை எப்படி கொடுக்க போறோம், எல்லாவற்றையும் நாம் எடுத்து என் மக்கள் நிற்கிறோம். இப்ப நாம் சொல்ல முடியாது, ஏன்னா நாம நம்ம எச்சியில் இருந்தால் பல பேர் கட்சியை நடத்தி படைச்சிருக்கோம். நாம் நாலு தலைநகர் அஞ்சு தலைநகரங்களை உருவாக்க வேண்டும் சிரித்தார்கள். அருகில் இருக்கிற சகோதரர் ஜெகன்மோகன் ரெட்டி நாலு தலைநகரம் என்று அறிவித்தால் கைதட்டுகிறார், பாராட்டுகிறார். நாம் காவல்துறைக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுப்போம் என்றோம் சிரித்தார்கள். அவர்கள் அவர்களிடம் கொண்டுட்டு கொண்டிருக்கிறார். இப்போதும் சொல்கிறோம், வாரம் இரண்டு சனி ஞாயிறு விடுமுறை சுழற்சி முறையில் விடுமுறை கொடுப்போம். குற்றத்தை நடந்த பிறகு தடுப்பதற்கு தங்க அவர்கள் வைத்திருக்கிறார்கள் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க. குற்ற தடுப்பு காவல்படை பிரிவென்டிவ் போர்ஸ் ஒன்று உருவார்கள். குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுத்து சாதி மதத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு துளி நேரமும் உனக்கு தர மாட்டேன். இந்த படிப்பகங்களை மூடுவேன், தெருவுக்கு ரெண்டு படிப்பகங்களை திறப்பேன். உனக்கு மார்க்ஸ் அண்டல் அம்பேத்கர் புரட்சியாளர்கள் லெனின் ஏங்கல்ஸ் இங்கர்சன் பிளாட்டோ சாக்ரட்டிஸ் அரிஸ்டாஸ் புத்தன் பூலே எல்லா மேதைகளையும் உனக்கு நண்பர்கள் ஆக்கிவேன். எங்க அப்பா நம்ம சொல்றாரு இல்ல, புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், அவர்கள் எந்த காலத்திலும் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள், நல்லதுதான் செய்வார்கள். படிக்க என் பிள்ளைகள். அப்புறம் மது திறப்பேன். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தேசிய மதுபானம் இருக்கு. ரஷ்யாவா வோட்கா, ஒரு நாடா சாம்பன், இன்னொரு நாடா அது எப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் என் தமிழ் தேசிய நிலத்திற்கு வனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு தேசிய குறிப்பாக பதநீர் நொங்கு கரும்புச்சாறு இளநீர் இதெல்லாம் என்ன தேசிய குடிபானங்கள், அது தேசிய மதுபானம். நீ கரும்புச்சார் குடி, பழச்சார் குடி, இளநீர் குடி, நீ கொக்கோ கோலா பெப்சி குடிக்கிறாய், நீ குடிக்கும் போது உன் தலை குனிந்திருக்கிறது. இளநீரை வெட்டி அண்ணாந்து குடி, குடிக்கும் போது உன் தலை நிமிர்கிறது. நீ நிமிர்வது போல உழைக்கும் பாட்டாளி குடியும் நிமிரும். நீ விவசாயியை வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தால் அவனும் வாழுவான், நம்மை வாழ வைப்பான். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை சொந்தங்கள், காமராஜ் நகரிலே புதுச்சேரியிலே நடக்கிற காமராஜ் நகரிலே நடக்கிற இந்த இடைத்தேர்தலிலே என்னுடைய அன்பு தங்கை பிரவீணா விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, தமிழ் பேரினத்தின் பெருமைமிக்க வெற்றி என்பதை அறிந்து கொண்டு நன்றி வாக்கு செலுத்தி புரட்சி எப்போது நமது வெற்றி